கன்னியாகுமரி மாவட்டம் கடமலைக்குன்று பகுதியில் சேதமடைந்த சாலையில் பலரும் விபத்துக்குள்ளாகின்றனர். இதையடுத்து அந்த பகுதியில் 2 மருத்துவ படுக்கை, முதலுதவி பெட்டி, ட்ரிப்ஸ்டான் போன்றவை வைத்து எங்களால முடியல என்று எழுதி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சாலையில் விழுபவர்கள் நீங்களாகவே விழுந்து எழுந்து சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடமலைக்குண்டு பகுதியில ரோடு எல்லாம் நாசம் ஆகி வரும் குண்டம் குழியமா வருஷ கணக்கில் கிடக்கு. அப்ப நாங்க இது பல தடவை போராட்டம் எல்லாம் நடத்தி பார்த்தோம். வாழநடி போராட்டம் அது இதுன்னெல்லாம் நிறைய நடத்தி பார்த்தோம். பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்கு, பிள்ளையெல்லாம் அங்க கிராஸ் பண்ணி போறதுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. டெய்லி லட்சக்கணக்கில் இது வண்டி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆனா அரசாங்கம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இடையில வரும் சல்லியை கொண்டு தட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப டெய்லி ஆளோ கீழே விழுந்து விழுந்து தூக்கியதெல்லாம் பயங்கர படா இருக்கு. ராத்திரி எல்லாம் ஒரு 12 மணி 1 மணிக்கு படாருன்னு சவுண்டு கேட்டு நாங்க 108 போன் பண்ணி கூப்பிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இது முதலுதவிக்கு வேண்டி 2 பெட்டு போட்டிருக்கோம். முதலுதவிக்கு தேவையான இந்த மருந்து சாதனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வச்சிருக்கோம். யாருக்கு வேணும்னாலும் தேவைப்படிய நேரம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு. இந்த பள்ளி பிள்ளைகள் தான் ரொம்ப கஷ்டப்படுது. அதுக்கு வேண்டிதான் இதை பண்ணி வச்சிருக்கோம். நிறைய போராட்டங்கள் எல்லாம் நடத்தி பார்த்தாச்சு. இன்னும் வேற போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும். இதுல யாருக்காவது விபத்துல சிக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரி? அது இடையில காது ஒரு ஆளுக்கு போயிட்டு காது அது பொருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நேத்தை கூட 2 பேர் இதுல பைக்ல வந்தவங்க விழுந்து, ஒரு லேடியும் இன்னொரு பையனும் விழுந்து ரொம்ப இதாகிடுச்சு. இது என்ன வச்சீங்க? இது நேத்தைக்கு ராத்திரி. உங்க பேரு? எனக்கு பேரு ஜெயசேகர்.